மூன்று மணிக்கே பேப்பர் போடுறானுங்களா? ஏய் நில்ரா, கட்டம் போட்டு சட்டை போட்டு யார் இந்த பக்கம் ஓடி வந்தாங்களா? தெரியல சார். சர்க்குண பாண்டியன், இந்த ஆர்ட் கேலரியில் எத்தனை வருஷமா வேலை பார்த்தேன்? 7 வருஷமா சார். ஏன், அதுக்கப்புறம் என்னாச்சு? சர்க்குண அண்ணா இறந்ததுக்கப்புறம் அங்கே சூழல் சரியில்லை சார். கடையை விற்றுட்டாங்க, நான் வந்துட்டேன். இப்போ வேலை இல்லை சார். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதுதான் திருடணும்னு நினைக்கிறதே தப்பு. அதுவும் ஒரு போலீஸ்காரன் வீட்டில். என்னை ஓட விட்டப்பாரு, அதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன் மேலே மொத்தம் 15 கேஸ் இருக்கு. எஃப்ஐஆர் இருக்க மொத்த டீட்டெயில்ஸும் உனக்கு அப்படியே மேட்ச் ஆகுது சார். உன்னை உள்ளே விட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, வெளியே முடமாக தான் போவ. உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். சர்க்குண பாண்டியனுக்கு யார் யார்கிட்ட டீலிங் இருந்துச்சு, அவன் தூக்கின சிலையை யார் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, இந்த மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் சார். இது தெரியாது. நீ சொல்கிறதுல ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தால் நீயும் உன் வாழ்க்கையும் தப்பிக்கும். நான் அண்ணன் கடையில் பில்லிங் பார்த்துட்டு இருந்த பையன் சார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் வர்த்தே இல்லை சார். பேப்பரில் படித்து தான் சிலை கடத்தல் கேஸில் அண்ணனோட பேர் அடிபடுதுங்கிற விஷயமே எனக்கு தெரியும். மற்றபடி அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார். என்னை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். 7 வருஷமாக அவன் கூட இருந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாதா? அதை நான் நம்பணும். கான்ஸ்டபிள்ஸ், ஏய் சார், உள்ள கொண்டு போய் லாக்கப்பில் வைங்க. இந்த விளக்கனையை லத்தி விட்டு உரிச்சு எடுத்து இருக்கிற மொத்த பெண்டிங் கேஸையும் இவன் மேலே போட்டுருங்க. ஹலோ, யாருங்க? ஆதீன. தம்பி, அண்ணன் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுப்பா. அண்ணா அண்ணா, சர்க்குண கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஏய் சொல்றா தம்பி, எப்பறா இருக்க? பெங்களூர்காரர் ஒருத்தர் இருக்காரு, சென்னையில் ஆர்ட் கேலரி ஓபன் பண்றாராம். ஓ அப்படியா, சந்தோஷம். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எல்லாருக்கும் யூஸ் ஆகும் தோணுச்சு. சொல்லட்டா? பார்ட்டி யாரு, என்ன பண்ணிருந்தாராங்க? அண்ணன் மாதிரி தானே, அவரும் அங்க ஆர்ட் கேலரிலாம் வச்சிருக்காரு போல. பழங்கால கோவில் செல்லாம் வாங்க ரெடியா இருக்காரு. உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் டக்குன்னு கால் பண்ணிட்டேன்னு. ஜெனியூன், பக்கா பிசினஸ் பார்ட்டி. பழகின வரைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்பலான்னு. ஆதி, எங்கிட்ட பேசின மாதிரி வெளியாட்டியும் பேசிகிட்டு இருக்காத, பிரச்சனை பெருசாகிட்ருக்கு. இல்லைண்ண, யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை காலே பண்ணேன். உங்களுக்கும் சைடில் ஏதாவது ஒரு கமிஷன் கிடைக்கும். டே டாபரு, கையில் ஆள் இருக்குன்னா நீயே உன்னை தூக்கி வைக்க வேண்டியதானே? நான் வேணா ஸ்கெட்ச் போட்டு தரட்டா? போய்டா போனேன் சார். யாருமே மூச்சு கூட விட மாட்டேன்றாங்க சார். ஏய், இங்கேருந்து நீ வெளியே போனோம்னா கடவுளை வேண்டிக்க.
ஸ்பீக்கரில் போட்டு பேசு. ஹலோ. ஹலோ ஆதியா? தம்பி நான் பாலு பேசுகிறேன். பாலுவா? எப்படிமா இருக்க? யாருங்க? தம்பி சர்க்குன்னு அண்ணன் கடைக்கு வருவனேமா, ஞாபகம் இல்லையா? ஆ ஆ பாலுண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லைம்மா அண்ணன் கடைக்கு வந்தேன், கடை இருந்த இடமே தெரியல, அடிச்சு பக்கெட் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன ஆச்சு? ஆமாம், நீ என்ன பண்ற? இல்லைண்ண, அண்ணன் இறந்ததுக்கப்புறம் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. பெங்களூர்கார ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். பெங்களூர்காரரா? நமக்கு தெரியாம யார் இது? சரி ஃப்ரீ ஆகிட்டு நேரில் வரியா, கொஞ்சம் பேசணும். அண்ணா ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணா, பரவாயில்ல. எல்லாத்தையுமே ஃபோன்லயா பேசுறது? நீ நேரில் வரியா, உட்காந்து பேசுவோம். அண்ணா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேண்ணா. அப்படியா? நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்காது, அதை உங்க பெங்களூருக்கார் வாங்கி போறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. புரியலண்ணா, பொருள்னா என்ன பொருள்? ராஜா அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஊரெல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்டிருக்க, நம்ம கிட்ட பவலா பண்றீங்க. நீ நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடு, உனக்கு என்ன செய்யணுமோ அண்ணன் செஞ்சிடு. என்ன? ஓகே. அண்ணா கூட பழகின ஆளுங்களை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அதில் பாதி பேர் மோசமானவங்க சார். ஏதாவது தப்பாச்சுன்னா? நான் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சட்டம், போலீஸு, கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஒன்றும் ஆகாது, மூடிட்டு வா. எந்த வழியா சார் போகிறது? அவனுங்களுக்கு ஃபோன் போட்டு கேளுறா. ஆ கணேசன் சார், கேம் கேட் ரவுண்டானர் வந்து நாலாவது ரைட்டு, அங்கே ஒரு புளியந்தோப்பு இருக்கு. ஓகே சார், நான் ஒரு வண்டி நம்பர் சொல்லுவேன், அது அங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார். மஃப்டியில் தானே இருக்கீங்க? ஆ ஆமாம் சார். ஓகே. போறது எதுக்கும் இல்ல, வண்டி ஏதாவது உள்ள போச்சானே? கையில தம் இருக்க சொல்ற. இந்த பக்கம் தான் ஒண்ணு போச்சேப்பா. பார்த்த சிகரெட்டை தூக்கிட்டு காரில் வந்துட்டானுங்க. கேர பர்சன் சார், என்ன ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. சிதம் வாங்கிட்டு முணங்கல் வர போட. யார் அவங்க நின்றுட்டு இருக்கிறது? அவன் தானா? தெரியலையே சார். பாலுண்ணா. ஏ ஆதி, எப்படிமா இருக்க? ஃபோனில் குத்து மதிப்பாக தானே பேசுனேன், இப்போ யார் அடையாளம் தெரியுதா? இல்லைண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் சார்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, சார் தான் பெங்களூர் ஆர்ட் டீலரா? ஆ ஆமாண்ணா. வணக்கம் சார், என் பேர் பாலு. தம்பி தங்கமான பையன், சர்க்குன்னு அண்ணன் இருக்கார்ல, அவருக்கு எல்லாமே தம்பி தான் சொன்னானா? ஆ சொன்னேன். சொல்லியிருப்போம். வாங்க சார், சிலையை பார்த்துடலாம். சார் இதுதான், இது சர்க்குடனை விட்டு போன சிலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் உங்கள் மேட்ரு தெரிஞ்சது சார். சார் இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கு, உள்ளே வெளிச்சத்தில் கொண்டு போய் பார்ப்போமா? ம் சரி. சதீஷே, இதை ஷெட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் வச்சுருமா? சரியா சார்? நீங்கள் வாங்க போகலாம், அவன் கொண்டு வந்துடுவோம். வாங்க சார். படிக்க போச்சா இல்ல ரேஸ் ஏதாவது ஓட போச்சா? அது என்னமா இதெல்லாம்? இல்லைண்ணா எவ்வளோ வருஷம் பழமையானது, எப்படி கிடைச்சதுங்கிற டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டாக போகும்.
நாகப்பட்டினம் பக்கத்தில் எங்கேயோ வயலை தோண்டும் போது கிடைச்சதுன்னு சொன்னாங்க சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்ன சார் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாய்க்கு சோறைக்காமல் வந்துட்டேண்ணா, கிளம்பணும்னு சொல்கிறோம். சதீஷே, ஐயாவை தூக்கி உள்ளே வச்சுரு, பசங்களெல்லாம் வர சொல்லு, பேசிட்டு கிளம்பலாம். சார் பார்த்தாச்சு இல்லை, கிளம்புங்க, ரேட்லாம் ஃபோனில் பேசிக்கலாம். என்னண்ணே முழுசாக கூட பார்க்கல, அதுக்குள்ளே கிளம்புன்னு சொல்கிறீங்க? கிளம்புங்க தம்பி, அதான் நல்லது. என்ன சார் பிரச்சனை? எதனாலும் நேரில் பேசுங்க. இடுப்பில் என்ன சார் வச்சுருக்கீங்க? அதை எடுத்து வெளில வைங்க சார். அது நான் தனியாக வெளியே போகும்போது சேஃப்டிக்காக எப்போ வெப்பன் வச்சுருப்பேன், மறந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்கிட்டயும் ரெண்டு கன்று இருக்குது, பிஸ்னஸ் பேச வரும்போது அந்த சனியை கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எடுத்து வைங்க சார். முடிக்கிறியோ அண்ணா? ஒண்ணும் இல்ல. பாலு, போலீஸும் பாம்பும் ஒன்று, தொடக்கூடாது, தொட்டா அறகுறையா விடக்கூடாது. அவனை போடுறேன் அண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ண விட்டுருங்கண்ணா. இந்த மாதிரி தேவையில்லாமல் விஷயத்தை பெருசுப்படுத்தாத, சொல்றது கேளு, கண்ணு கிளவை. டேய் பாலு, இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாக போலீஸ் இருக்கு, எங்களை போட்டால் இங்கிருந்து தப்பிச்சிருவியா? மைத்ரேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் ஆர்ட் டீலரா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஒரு கேஸ் விஷயமா உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஃபியூ மினிட்ஸ் வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசலாம். இந்த எக்ஸிபிஷன் அட்டம் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவுக்கே வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுங்களேன், முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். ஓகே. சொல்லுங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ இன்ஸ்பெக்டர்? ஒன்றும் இல்லை சார், லாஸ்ட் வீக் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அக்யூஸ் கிட்ட வந்து செலவு ஒன்று கிடச்சிச்சு. விசாரிச்சு பார்த்தபோது அது நாகப்பட்டினத்தில் கிடைச்ச செலைன்னு தெரிஞ்சுது. எப்படியும் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையாக இருக்கும். அதை கொண்டு போய் அரசாங்கத்தில் படைச்சா மியூசியத்தில் ஒரு கார்னரில் போட்டு வைப்பாங்க. அதில் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஒரு கலைப்பொருள்னா அது ரசிக்கிறவங்கள்ட்ட தான் இருக்கணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் தம்பி உங்களை பற்றி சொன்னார். ஹீ இஸ் ஆதி, க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் சர்க்குண பாண்டியன். ஹலோ சர்க்குண பாண்டியன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐடியா கேட்கலான்னு தான் வந்தோம். அவர்கிட்ட யாரும் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் டீல் இன் ஆன்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் வேறு ஏதாவது இன்டென்ஷனோட வந்திருந்தேன்னா போலீஸ் ஆஃபீஸர்னு ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். ஐ எம் எ ரெனோன்ட் ஆர்ட் மர்ச்சண்டைசர் இன் லண்டன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கேலரியில் வேணாலும் என்னை பற்றி கேளுங்க. யுவர் எக்ஸ் டிஜிபி கிருஷ்ணகுமார் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை. எனக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டிக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தேவையில்லாத வேலை. சார், நானும் உங்கள் இடத்துல இருந்திருந்தா இருக்கிற சூழலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இதெல்லாம் பேச யோசிப்பேன் தான். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், கேக்கனகர் லிமிட்டில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் சார், எவ்வளோ நம்பிக்கையானவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் ஜாயிண்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணவா, அவர்கிட்ட என்னை பற்றி விசாரிங்களேன். சார், நீங்கள் சேகர் சுக்லா தானே? ஓ இல்லையா, சாரி. அது ஆர்டிலன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டி குரூப் இங்கே சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்தேன். தப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். பார்ப்போம். நாங்கள் விசாரித்த வரைக்கும் இதுவரை கிடச்ச நாகப்பட்டினம் பிரான்ஞ்சில் இதுதான் ஓல்டெஸ்ட்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு மாறிச்சுன்னா பின்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. லூஸ் ஆடாரி, மியூசியத்தில் எடுத்த ஃபோட்டோ இங்கேயாண்ட காமிச்சிட்ருக்கேன். சாரி சார், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. சார், அந்த ஃபோட்டோவை கொடுக்குறீங்களா? சிலை எடுத்துகிட்டு வாங்க, நேரில் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசுவோம். நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க, மீட் பண்ணலாம். 3rd floor 3B. ஈவினிங் மும்பை கிளம்புற பிளான்ஸ் இருக்கு, டிலே பண்ணிடாதீங்க. சார், நீங்க நாளைக்கு வாங்க, உட்காந்து டீட்டெயிலாக பேசலாம். ஐம்பன் சிலையாது? ஆமாம். இதோட பீரியட், ஆரிஜின், டீட்டெயில்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா? இது அவலோகதீஸ்வரர் சிலைன்னு சொல்லுவாங்க. எப்படியும் ஒரு 1000 வருஷம் பழமையானதாக தான் இருக்கும். சோழர் கால சிலை, கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழனோட காலம். ஓ, அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, அந்த சிலையில் எழுதியிருக்கிற எழுத்துக்களை பற்றி கூட எங்களுக்கு தெரியும். என்ன எழுதியிருக்கு இதில்? மணி பண் விகாரத்து அவலோகேஸ்வர திருமேனி ஸ்ரீ விஜயாதிபதி தருமம். இந்த எழுத்து வடிவம் 500 வருஷங்களுக்கு முன்னாடி கூட பயன்படுத்தியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வருஷத்தெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. ஆனால் அதில் எழுதிருக்கிற ஸ்ரீ விஜயமோட மன்னன் தமிழ்நாட்டுக்கு வந்த சம்பவம் 11ஆம் நூற்றாண்டில் நடந்தது. ஸ்ரீ விஜயம்? ஆமாம், இப்போ இருக்கிற இந்தோனேஷியா சுமத்ராலாம் சேர்ந்தது தான் பழைய ஸ்ரீவிஜயம் சார். அப்போது இந்தோனேஷியாக்காரங்க இங்கே வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறீங்களா? சும்மா வரல சார், அவர் நாட்டை எதிரிங்க பிடிச்சிக்க அங்கேருந்து தப்பிச்சு ராஜேந்திர சோழன்கிட்ட உதவி கேட்க வந்தார். அவருக்கு உதவி செய்ய சோழர்கள் ஒரு பெரிய கப்பல் படையோடு போய் அங்கே இருக்க பல தீவுகளை வென்ற வரலாறு தான் கடாரம் கொண்டு சோழன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஒரு ராஜாவோட பேர் ராஜா இசுத்தின் சோழன் தான். அப்படின்னா அவங்களும் இந்த சோழர்கள் வம்சவழி சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹிஸ்டரிக்கே இந்த சிலை தான் தொடக்க புள்ளியாக இருக்கணும் சார். சூப்பராக கதை அடிச்சு விட்ற, ஆனால் நல்லா தான் இருக்கு, நம்பிடுவானுங்க சார். ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருங்க சார், எல்லாம் உண்மைதான் சார். ஹலோ ப்ரொஃபஸர், நான் வருண் ராவ் பேசுகிறேன். வாட் யூ திங்க்? ரியலி? சரி, பண்ணிடலாம். வை டோன்ட் யூ ட்ரை அண்ட் மேக் இட்? தேங்க்ஸ், ஐல் கெட் பேக் டு யூ. என்ன ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எது நியாயமான விலையோ நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரிலாம் ட்ரேடில் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா தீஸ் ஆர் ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். 500,000 ரூபாய் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாமா? சார், சார், ஒவ்வொரு சிலையும் இங்கே 100 கோடி 150 கோடின்னு போயிட்டுருக்கு. இது 1000 வருஷம் பழமையான சிலை. ஸோ நீங்களே நியாயமாக ஒரு ரேட்டு பார்த்து சொல்லுங்கள் சார். அப்படி ஒரு ரேட்டு வேணும்னா இந்த சிலையை தூக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக நாடு நாடாக 2-3 வருஷம் சுற்றணும்.
புக்ஸ் ஆர்டிகல்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ்னு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கணும் இதோட ப்ரமோஷன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு போச்சுன்னா நீங்கள் யோசிக்கிற வேலை கிடைக்கலாம். அதுவும் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கலெக்டர் கண்ணில் பட்டு அவங்க வாங்க ஆசைப்பட்டால் தான், கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் உங்களால் நெருங்கக்கூட முடியாது. நாங்கள் கொண்டு வந்திருக்கிற சில ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அண்ட் அதை ஒட்டி ஒரு மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டும் இருக்கு. சரி, நீங்களே சொல்லுங்க என்ன ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 50 கோடி. வாட்? இந்த சிலையை இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு செலவாகும் தெரியுமா? சார், நாங்கள் ஒன்றும் ரெகுலராக சிலை கொடுத்துறவங்க இல்லை. இட் ஜஸ்ட் அ ஒன் டைம் ட்ரை. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலையை தரமட்ட விலைக்கு கொடுத்துட்டு முட்டாளாகிறத விட அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா நேர்மையான அதிகாரின்னு பாராட்டுவாங்க. எல்லா பத்திரிகையிலையும் 8 கால செய்தியாக போடுவாங்க. என் நேர்மையை குறைச்சி விலை பேசாதீங்க சார். சரி, 1 கோடி. சார், ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷனில் நாகப்பட்டினம் புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அதை இந்தியன் மதிப்பில் 75 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க சார். ஸோ 3 கோடி ரூபாய் ஃபைனல் ஆஃபர். 4 கோடி. ஓகே, இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. என்ன சார் இது, பல்லு மாதிரி இருக்கு? ஓ, அதுவா? இங்கே ஒரு நாயை கட்டி போட்டிருந்தோம், அதோடது தூக்கிட்டு போகும்போது வெட்டு போயிட்டானுங்க. லூசு பசங்க. இங்கே எவனுக்கும் எதுமேலையும் அக்கறை இல்லை சார். ஒரு அழகான நட்ராஜர் செல்வத்தன்ட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டு நாங்கள் பார்க்க போனோம். அந்த மண்மூட்டை அந்த 50 சிலைக்குள்ள தங்கம் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு அதை அறுத்து பார்த்துருக்கான். இவங்களெல்லாம் செதில் செதிலா அறுத்து போட்டாலும் நமக்கு ஆத்திரம் தீர மாட்டேங்குது. இவங்கள்டேந்து இந்த பொக்கிஷத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காது இதெல்லாம் சீக்கிரம் எங்கேயாவது வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்த்துடணும் சார். நமக்கு அது ஒன்று தான் துணிக்கிட்டே இருக்கு சார். 20 கோடி ஓகேனா சொல்லுங்க, ஃபைனல் பண்ணிக்கலாம். நான் இவ்வளவு ரேட் ஆஃபர் பண்ணதே மார்க்கெட்ல எவனும் நம்ப மாட்டான். இது சேல் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாம தான் நான் இதை வாங்குறேன். I don't care, sir. எங்களோட ப்ரைஸ் 20 கோடி ரூபாய். ஃபேர் ப்ரைஸ் 7 crores. ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபைனல் ப்ரைஸ் 10 கோடி சார். ஓகேயா? ஓகே, டீல். சேட், அந்த கிழவன் வரானா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. தேர்ஸ்டே போகிற ஷிப்மெண்ட்ல இதை சேர்க்க பாருங்க. அதர்வைஸ் வீல் ஹாவ் டு ஃபைண்ட் சம் அதர் வே. அதெல்லாம் முடியாது சார். எங்கள் ப்ரைஸ் 20 crores தான். என்ன குழப்பம்? யாராவது ஒருத்தர் பேசுங்க, ஓகேயா இல்லையா? சார், நான் தான் சார் முடிவு பண்ணோம். 20 கோடி ரூபாய். சாரி, 20 முடியாது. அப்போ நாங்களும் சாரி. இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே பெட்டர் ஆஃபர் வரலனா ரொம்ப சாரி. வாட ப்ரொஃபஸர் வேற, நாளைக்கு தான் வர முடியும் சார். 10 கோடி பத்தாதா? நான் 20 கோடி சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ம தனியாக ஒரு ரேட் சொல்லிட்டு இருக்க. டேய், ஆள் வந்தவனே சொல்றேன், ரெடியா இருக்க சொல்லு. ரெடிண்ணா, ஒரு பிரச்சனை இல்லை. டீலர் இருக்கானா பாரு, கொஞ்சம் சுத்தல விடுவோம் சார். கைக்கு வர அமௌண்ட் முடிக்கிறது தான் சார் புத்திசாலித்தனம். இதனா கையிலேயே தூக்கிட்டு சுத்த போறீங்களா? ரிஸ்க் சார். மறுபடியும் கேட்கறேன், வேற ஆள் இருக்கானா இல்லையா? இதுவே போற போக்கில் வந்த வாய்ப்பு சார். இன்னொரு டீலர் எங்க சார் போய் தேடுறது? அப்போ உன்னால இனிமே எனக்கு எந்த யூஸும் இல்லை. மாம் சார், பார்ட்டி வருதா இல்லையா? வண்டி ரூட்டு மாறுது மாப்பிள, என்ன பண்ணலாம்? என்ன சார், என்ன கழட்டி விட பிளான் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் யோசிக்கல, பரவாயில்ல, நல்ல நல்ல ஐடியாவாக கொடுக்குறேன் சார். இதில் விளையாடாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். டேய், என்ன பரவாயில்ல, வசத்துறேன், உரிச்சு தொங்க விட்டுருவேன். வண்டி மிஸ் பண்ணுறாத, நீ உன் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணு, நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடுறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதாவது நடந்து பின்ன காட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுறது பெட்டர்னு தோணுது. உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்க.
சிலையோட நீங்கள் இருக்கிற ஃபோட்டோஸ் இதில் இருக்கு. இந்த டீலில் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஃபோட்டோஸ் யார்கிட்ட போய் சேர்க்கணும்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். இந்த நாளைக்குள்ளே முடிக்கல, அதை நானே பாலு. ஒரே பில்டப்பா இருக்குது. ஆமா, அன்னைக்கு சிலை அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க. தம்பி ஊருக்கு போகணும்னு சொன்னாரு, அவரு கிளம்பட்டும், வீட்டில் தான் சிலையை வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கங்க. நீ கிளம்பிடா. அந்த பையன் அங்கேயே வச்சு அந்த எச்சை எங்க வேணா போ சொல்லு. ஹலோ, நான் சேட் பேசுறேன். 12 கோடினா ஓகே, அதுக்கு மேல முடியாது. என்ன சொல்றீங்க? ஓகே. அப்ப அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கான வழியை பாருங்க. ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டீலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே.